வணக்கம் நேயர்களே, நான்கு மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் பாலா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, நீலகிரி, வேலூர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என அறிவிப்பு. சென்னையில் மழைநீர் தேங்கி நிற்கும் செம்மஞ்சேரி. கழுகு பார்வையில் புறநகரின் மழை பாதிப்பு. மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கிய முடிச்சூர். மழைநீரை அகற்றவில்லை என கூறி மக்கள் சாலை மறியல். சென்னையில் பள்ளிக்கரணை, மாம்பாக்கத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்தார். கோவையில் 12 வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தி மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு. தஞ்சை மாவட்டத்தில் ஆய்வை தொடங்கியது ஐ பெரியசாமி தலைமையிலான அமைச்சர்கள் குழு. மழையால் ஏற்பட்ட நெற்பயிர் சேதத்தை கேட்டறிகிறது. திருத்தணி அருகே கொசஸ்தலை ஆற்று வெள்ளத்தில் மூழ்கிய தரைப்பாலம். 50 மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிப்பு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த 15 நாட்கள் அவகாசம். வரும் 16 தேதி கடைசி நாளாக இருந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. ரிசர்வ் வங்கியின் 2 புதிய வாடிக்கையாளர் நலத்திட்டங்கள் தொடக்கம். நாடு முழுவதுக்குமான ஒருங்கிணைந்த குறைதீர்ப்பாளர் அமைப்பை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி சனிக்கிழமை உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, நீலகிரி, கோவை, திண்டுக்கல் பகுதியிலும், தேனி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், பெரம்பலூர் மற்றும் மதுரை, விருதுநகர், தென்காசி, திருச்சி என மொத்தம் 18 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் 4 இடங்களில் மிக கனமழையும் 24 இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் சுருளக்கோட்டில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, கேரள கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும். இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 15 தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வலுப்பெறக்கூடும். அப்பொழுது நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நாளை உருவாகி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதுதான் அதனுடைய நிலை நகர்வு குறித்து அடுத்து வரும் செய்தியில் தெரிவிக்கப்படும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை அக்டோபர் 1 தேதியிலிருந்து தற்போது வரை தமிழகம் மற்றும் புதுவையில் 42 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் இது இயல்பை விட 56% அதிகம் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை இயல்பை விட 85% அதிகம் மழை கிடைத்துள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார்.
சென்னை புறநகர் பகுதியான முடிச்சூர் சாலையின் பல்வேறு பகுதிகள் மழைநீரால் மூழ்கியுள்ளதால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். வெள்ள நீரை வெளியேற்றாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் மழை பெய்யும் போதெல்லாம் முடிச்சூர் சாலையில் உள்ள வரதராஜபுரம், கிருஷ்ணா நகர், பார்வதி நகர், அமுதம் நகர் உள்ளிட்ட பகுதிகள் மூழ்கிவிடுவது வழக்கம். கடந்த 2015 ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் போது முடிச்சூர் சாலை பகுதி கடுமையாக பாதிப்படைந்தது. இந்த ஆண்டு முடிச்சூர் சாலையின் பல்வேறு பகுதிகள் மழைநீரால் சூழப்பட்டு மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். இந்நிலையில் இந்த ஆண்டும் வடகிழக்கு பருவமழையால் வரதராஜபுரம் உள்ளிட்ட பல பகுதிகள் தீவாக மாறிப்போயின. முடிச்சூர், அமுதம் நகர், வரதராஜ பெருமாள் நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதிகளில் வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வெளியே வர முடியாமல் முடங்கி கிடக்கின்றனர். பாம்புகள் வீடுகளுக்குள் ஊர்ந்து வருவதால் மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். முடிச்சூர் பகுதியில் குடியிருப்பை சூழ்ந்துள்ள மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழை காரணமாக தாம்பரம் அடுத்த கிருஷ்ணா நகர், பாரதி நகர், சசிவர்தன் நகர், திடீர் நகரில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து 100 மேற்பட்டோர் முடிச்சூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை புறநகரான மணிவாக்கத்தில் மழைநீர் வீடுகளை சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பான News18 தொலைக்காட்சியின் பிரத்யேக காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சென்னையில் கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் மீட்புப் பணிகளை தொடர்ந்து 6வது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். சென்னை பள்ளிக்கரணை எஸ் கொளத்தூர் பகுதியில் உள்ள நாராயணபுரம் ஏரியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். அப்போது மழை பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். தொடர்ந்து வண்டலூர் அருகே உள்ள மாம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த நிவாரண முகாமிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்றார். அங்குள்ள பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த முதல்வர் அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மேலும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு உணவு பரிமாறி மகிழ்வித்தார். தொடர்ந்து ஆதனூருக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடையாறு கால்வாய் தொடங்கும் இடத்தில் ஆய்வு செய்தார். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 3வது நாளாக நேரில் பார்வையிட்டார். காலை சேலத்திலிருந்து புறப்பட்ட அவர் நேரடியாக தாம்பரம் பகுதிகளில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்தார். அப்போது முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வளர்மதி உடன் இருந்தனர். பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் உணவுகளையும் வழங்கினார். Come on, come on, come on.
தொடர்ந்து மயிலாப்பூரில் வெள்ள பாதிப்பு பகுதிகளை இபிஎஸ் பார்வையிட்டார். பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் உணவு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் நடைபெற்றதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக சாடினார். மழைநீரை வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தினார். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய தொகுதி கொளத்தூர், அந்த கொளத்தூர் பகுதியில் இன்னும் பெரும்பாலான இடங்களிலே தண்ணி தேங்கி நிற்கின்றது. இன்னும் அந்த தேங்கிய நீரை இன்னும் வெளியேற்றுவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தீநகர் பகுதியிலே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக சரியாக அந்த பணி செய்யாத காரணத்தினாலே அங்கே தண்ணி தேங்கி நிற்கின்றது என்று ஒரு பொய்யான செய்தியை ஊடகத்திலும் பத்திரிகையிலும் தெரிவித்து வருகிறார். திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினால் தீநகர் பகுதியிலே தண்ணி தேங்கி நிற்கின்றது. 6 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் சென்னை மாநகரத்திலே எங்கேயும் முழுமையாக தூர் வாரப்படவில்லை. முழுமையாக தூர் வாரப்பட்டிருந்தால், நல்ல வடிகால் வசதி செய்யப்பட்டிருந்தால் அந்த மழைநீர் தேங்காமல் வெளியேறியிருக்கும். கோட்டூர்புரம், சைதாப்பேட்டை ஆகிய இடங்களில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் ஆறுதல் கூறினார். மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக மத்திய அரசு உடனடியாக தமிழகத்திற்கு நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று வி கே சசிகலா கூறியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் நடந்தே சென்று பார்வையிட்ட சசிகலா நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். அங்கிருந்து காரில் புறப்பட்ட போது அவரை நோக்கி வந்த சிறுவர்களுக்கு சாக்லேட் கொடுத்து இன்ப அதிர்ச்சி அளித்தார். பின்னர் பேசிய சசிகலா, சென்னையில் இதுபோன்று மீண்டும் வெள்ள பாதிப்பு ஏற்படாதவாறு தமிழக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மக்களை காப்பாற்றதான் அரசுகள் இருக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் விரைவாக செயல்பட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசு மிக விரைவில் நிவாரண நிதியை தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சென்னை வேளச்சேரி பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பார்வையிட்டார். ராம்நகர் பகுதியில் மக்களை நேரில் சந்தித்த கமல்ஹாசன் அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்து உணவுப் பொருட்கள் வழங்கினார். பரவாயில்ல, நமக்கு ஒரு பட்டா கிடைச்சா போதுன்னு நீர்நிலைகளை ஆக்கிரமித்தல் போன்றவைகளை குற்றமாக கருதி நாமே செய்யாமல் இருக்க வேண்டும். செய்பவர்களை தடுக்க துணிந்து நாம் குரல் கொடுக்க வேண்டும். அது எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டும். இல்லைன்னா நான் வெளியே வர வேண்டிய அவசியமே இருக்காது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் அரசு முழுமையாக நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது மதுரை செய்தியாளர் வெற்றி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். பயிர் சேதம் என்பது முதல்கட்ட தகவல் படி சம்பா பயிர்கள் லட்சக்கணக்கான ஏக்கரும் தோட்டக்கலை பயிர்கள் 1000 ஏக்கர்களையும் சேதம் அடைஞ்சிருக்குது. இந்த பயிர் நிவாரணம் இழப்பீடுகளுக்கு நிவாரணம் வழங்குறதுல அரசு எதை என்ன விஷயங்களை கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? தற்போது தமிழகம் வடகிழக்கு பருவமழையில் நாம் தொடர்மழை கனமழையை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தால 40 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்மழையில் அங்கங்கே தலைநகர் தத்தளித்து கொண்டிருக்கிறது. நீர் குடியிருப்புகளில் சூழ்ந்திருக்கிறது. இவையெல்லாம் வெளியேற்றுகிற ஒரு பணி ஒரு போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கு நாம் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட இந்த சேதாரத்திலே நாம் மிகவும் எல்லோருடைய கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பயிர் சேதம் என்பதும் உயிர் சேதம் என்பதுதான் நம்மளுடைய கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பயிர் சேதத்தை நாம் பார்க்கிற போது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு 44 லட்சத்திற்கு மேற்பட்ட வகையிலே இந்த சம்பா பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நேற்று அரசு ஒரு செய்தி குறிப்பு மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். முதல்கட்ட அந்த பாதிப்பினுடைய அந்த அறிவிப்புகளில் ஏறத்தாழ 1.45 லட்சம் சம்பா பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல் தோட்டக்கலை பயிர்களில் வந்து 31.76 லட்சம் தோட்டக்கலை பயிர்களிலே 6000 ஏக்கர் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. பயிர் செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 2 ஹெக்டேர் என்ற அளவில் மட்டும்தான்
தேசிய பேரிடர் நிவாரண வழிகாட்டு நெறிமுறையின்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வழிவகை உள்ளது. இதை கருத்திலே கொண்டு விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை, எப்போதெல்லாம் வெள்ளம் வந்தாலும் இதே வழிமுறைகளை தான் நம்ம கடைபிடித்துட்டு வந்தோம். ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு விவசாய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இந்த விதிகளை தளர்த்தி, 2 ஹெக்டேர் என்ற விதியை தளர்த்தி, பாதிக்கப்பட்ட பரப்பளவு முழுவதற்குமே உச்ச வரம்பின்றி இந்த இடுபொருள் நிவாரணம் வழங்குவதற்கு ஆணையிட்டார்கள். அதைத்தான் இப்போ விவசாயிகள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த விபத்தில் இறந்தவர்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாயை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, அதுபோல் தான் இப்போதும் மழைக்காலங்களிலே இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய், பேரிடர் தேசிய பேரிடர் நிவாரணத்திலிருந்து 4 லட்சமும், நம்முடைய பங்கு தொகையாக முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து முதலமைச்சருடைய அது தன் விருப்பு உரிமையின் அடிப்படையில் வழங்கப்படுகிற நிவாரண நிதி, ஆகவே அது கூடுதலாக அந்த பங்களிப்பு கொடுத்து அந்த குடும்பங்களுக்கு, ஏன்னா ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினருடைய எதிர்கால வாழ்விற்கு அது ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கும். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்முடைய மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதேபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ்18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். குரு பெயர்ச்சி, யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? குரு கோவில்களிலிருந்து சிறப்பு நேரலையுடன் நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. குரு பெயர்ச்சி பலன்கள் 2021 நாளை மாலை 6 மணிக்கு. டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து அமைச்சர்கள் குழு நேரில் ஆய்வு செய்தது. டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஆராய அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்தது. இந்த குழுவில் தங்கம் தென்னரசு, பெரிய கருப்பன், ரகுபதி, மெய்யநாதன், அன்பின் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். தஞ்சாவூரில் பட்டுக்கோட்டை அருகே அண்டமையில் இந்த குழுவினர் ஆய்வை தொடங்கினர். 25,000 ஏக்கர் அளவில் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. 2,000 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் சேதமடைந்த தஞ்சை பகுதிகளில் அமைச்சர்கள் குழு விவசாயிகளிடம் பாதிப்புகளை கேட்டறிந்தனர். ஆய்வின் முடிவில் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும், முதலமைச்சர் சனிக்கிழமை டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு நடத்த உள்ளதாகவும் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். திருவாரூர், மாயவரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அமைச்சர்கள் குழு ஆய்வு செய்ய உள்ளனர். இருந்தாலும் எல்லா விவசாயிகளும் இந்த 3 நாட்களுக்குள்ளாக, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனி, ஞாயிறு, எல்லா இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டுறவு விவசாய கடன் சங்கங்களில் அவங்க வந்து நேராக பதிவு பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆன்லைனில் போய் நேரடியாகவே அவர்கள் அந்த பயிர் காப்பீடை அவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு முதலமைச்சரே நேரில் செய்வது இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றில் இல்லை, இதுதான் முதல் தடவை. ஆனால் இருந்தாலும் அந்த பணிக்கு இடையிலும் இன்றைக்கு உடனே தஞ்சாவூர் டெல்டா பகுதியை பார்வையிடுவதற்கு நாளைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்மூர் செய்தி தொகுப்பை காணலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியம் பழையனூர் அம்பேத்கர் நகரில் ஓட்டு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் சிறுவன் காயமடைந்தார். வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்த நிலையில் மீண்டும் மழை பெய்வதால் வீடு முழுவதும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. வருவாய்த்துறையினர் நிவாரணம் வழங்க வேண்டும் என அந்த குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். தரங்கம்பாடியில் ஏற்பட்ட கடல் சீற்றம் கனமழை காரணமாக டேனிஷ் கோட்டையின் மதில் சுவரை சுற்றியுள்ள முள்வேலி தடுப்பு சுவர் சேதமடைந்துள்ளது. டென்மார்க் நாட்டவரால் கிபி 1620 கட்டப்பட்டது புகழ்வாய்ந்த டேனிஷ் கோட்டை. அருகே கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர் கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு அதிகரித்த வண்ணம் உள்ளது. தற்போது கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக முள்வேலி தடுப்புச் சுவர் சேதமடைந்து வருகிறது. இதனால் கடல் அரிப்பால் டேனிஷ் கோட்டை பாதிக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. உடனடியாக கோட்டையின் அருகே கடலில் கருங்கல்லால் ஆன அலை தடுப்புச் சுவரை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் மாணவர் ஒருவர் படுகாயமடைந்தார். சீர்காழியில் பெய்த கனமழையால் நாகேஸ்வரம் உடையார் வடக்கு வீதியைச் சேர்ந்த பழனி என்பவரின் வீட்டுச் சுவர் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்த பழனியின் மகன் சூர்யா சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இவ்விபத்து குறித்து சீர்காழி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த நந்திமங்கலம் கிராமத்தில் ஏரி நிரம்பி உபரி நீர் பெருக்கெடுத்து விடுவதால் தரைப்பாலம் அடித்துச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே மழை நேரங்களில் நந்திமங்கலம் எசையனூர் ஆகிய கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் பாலத்தை கடக்கும் நிலை உள்ளதால் தமிழ்நாடு அரசு மேம்பாலம் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரக்கோணம் அடுத்த தக்கோலத்தில் இருந்து திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பகுதிக்கு செல்லும் பாதையில் தற்காலிக தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 10 மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குறிப்பிட்ட இந்த பாதையில் கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே புதிய பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்காலிக பாலமும் சேதமடைந்ததால் மக்கள் அவதிப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. இதேபோல் படவேடு, காலசமுத்திரம், கேசவபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த தக்காளி, கத்திரி, வெண்டைக்காய் உள்ளிட்ட பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. இதனால் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு உடனடியாக இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்தபோது சென்னை காசிமேடு துறைமுகம் பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகமாக இருந்தது. அத்துடன் பலத்த காற்று வீசியதாலும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகுகள், ஃபைபர் படகுகள் ஒன்றோடொன்று மோதி சேதம் ஏற்பட்டதாக மீனவர்கள் கூறுகின்றனர். தற்போது சேதமடைந்த படகுகளை சீர் செய்யும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். அதேவேளையில் படகுகள் சேதம் குறித்து இதுவரையிலும் எந்த ஒரு அதிகாரியும் பார்வையிட வரவில்லை என்றும் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். சேதமடைந்த விசைப்படகுகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மின்கட்டணம் செலுத்த அவகாசம் தேவைப்படுவது தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் நமது செய்தியாளர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியிருந்ததை ஏற்று அரசு அவகாசம் வழங்கியுள்ளது. அந்த கேள்வியை இப்போது பார்க்கலாம். இப்போ வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கு, மக்கள் வேலைக்கு போகல. இந்த நிலையில மின்கட்டணம் செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்க வாய்ப்பு இருக்கா சார்? இது குறித்து பொதுமக்கள்கிட்ட இருந்து எந்த விதமான கோரிக்கைகளும் வரப்பெறல. அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. நீங்க அதாவது சார், கருத்துக்களை சொல்லலாம், களத்தில் நின்று பார்க்கணும். விமர்சனங்கள்ங்கிறது வேற, கருத்துக்கள்ங்கிறது வேற. இந்த கருத்துக்கள் சொல்லுங்கிறது அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தை நான் சொல்லலை. அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. பொதுமக்கள் இது சம்மந்தமான கோரிக்கைகள் வரல. முதலமைச்சருடைய கவனத்துக்கு நீங்கள் சொன்னதை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். தொடர்ந்து விரைவு செய்தி தொகுப்பை காணலாம். கார்த்திகை தீப திருவிழாவின் 3rd நாளான இன்று விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் சிறப்பு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். அதிகாலையிலேயே அண்ணாமலையார் கோவிலின் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டன. பின்னர் விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் 1000 கால் மண்டபம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்ட சிறப்பு வாகனத்தில் எழுந்தருளினர். பின்னர் பஞ்ச கற்பூர ஆரத்தி எடுக்கப்பட்டு 5ஆம் பிரகாரத்தில் வலம் வந்தனர். இந்த நிகழ்வில் குறைந்த அளவு பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று கோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜியை பணியிட மாற்றம் செய்யும் முடிவை கைவிடக் கோரி கொலிஜியத்திற்கு தமிழக வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜியை மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றத்தின் கொலிஜியம் குழு பரிந்துரை செய்தது. இந்த நிலையில் தலைமை நீதிபதியை பணியிட மாற்றம் செய்யும் முடிவை கைவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த 237 வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா தலைமையிலான கொலிஜியம் குழுவிற்கு கடிதம் எழுதியுள்ளனர். இதில் பாரம்பரியமான சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து 2 நீதிபதிகள் மட்டுமே உள்ள மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு சஞ்சீவ் பானர்ஜியை மாற்றுவது பல்வேறு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணிச்சலாக செயல்படும் நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜியை முக்கியத்துவம் இல்லாத இடத்திற்கு மாற்றுவது வருத்தம் அளிக்கிறது எனவும் கொலீஜியத்தின் இந்த முடிவு நீதிபதியின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பான முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கொலீஜியத்திற்கு தமிழக வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னை ஆழ்வார்பேட்டையில் மழைக்கால இலவச மருத்துவ முகாமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கடந்த 6 நாட்களாக பெய்த மழையால் பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைக்கால இலவச மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சை முறையை கேட்டறிந்த ஸ்டாலின் மழைக்கால நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். சென்னையின் 200 வார்டுகளிலும் இந்த மருத்துவ முகாம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் உள்ள புத்தன் கால்வாயில் 3 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு பல கிராமங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், உடைப்பு காரணமாக கிராமங்களில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது? இந்த உடைப்பை சரி செய்ய எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? நிச்சயமாக பாலா, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழை நீர் நன்கு சூழ்ந்து வருகிறது. குறிப்பாக அணைப்பகுதிகளில் ஏற்பட்டிருக்க அணைப்பகுதிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் அந்த பகுதிகளிலிருந்து கால்வாய்கள் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தோவாளை பகுதியில் இருக்கக்கூடிய புத்தனணை கால்வாய் அந்த பகுதியில் 3 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு அந்த பகுதிகளில் உள்ள குளங்களிலும் தண்ணீர் நிரம்பி அதன் பின்பு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களை இந்த தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இது மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகி தண்ணீரில் மிதந்த வண்ணமே காணப்படுகிறது. இந்த பகுதிகளில் தீயணைப்புத்துறையினர் அதே போன்று வருவாய்த்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த மீட்பு பணியானதும் நடந்து வருகிறது. மாவட்ட ஆட்சியரும் அதே இடத்தில், அதாவது இந்த மீட்பு பணி நடக்கும் இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டு அந்த இடங்களில் துரிதப்படுத்தி வருகிறார். பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், கிராம மக்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு உணவுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று கயிறு கட்டி ஒரு சில பகுதிகளில் அவர்களை நடத்தி கூட்டி வருவதற்கோ கொண்டு வருவதற்கோ அல்லது படகு மூலம் மீட்டு வருவதற்கோ முடியாத சூழ்நிலையில் அந்த பகுதியில் கயிறு கட்டி மீட்கும் பணியிலும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் பாலா. தொடர்ந்து இது மாதிரி இன்னும் 2 தினங்கள் மழை பெய்யும் என்கின்ற ஒரு வானிலை அறிக்கையை தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் அது போன்று எச்சரிக்கைகளும் விடப்பட்டிருக்கிறது. தோவாளை அருகே புத்தன் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது பற்றிய கள நிலவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன். News18 மற்றும் பைஜூஸ் இணைந்து பல வியப்பூட்டும் சாதனைகள் செய்த இளம் மேதைகளை தேசத்துக்கு கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தின. அவர்கள் வயதில் மிகச்சிறுவர்களாக இருந்த போதிலும் News18 அளித்த மாபெரும் வாய்ப்பை பயன்படுத்தி தேசத்தையே திரும்பி பார்க்க செய்தனர். அவர்கள் கணிதம் மற்றும் இசை தொடங்கி விளையாட்டு மற்றும் கலை என தத்தமது துறைகளில் வல்லவர்களாய் திகழ்ந்ததை பார்த்தோம். மீண்டும் அதே போன்றதொரு வாய்ப்பை இளம் சாதனையாளர்களுக்கு இந்த ஆண்டும் News18 வழங்கவுள்ளது. அதுபோன்ற இளம் சாதனையாளர்களை உங்களுக்கு தெரியும் என்றால் அவர்களை பற்றி News18.com யங் ஜூனியர்ஸ் என்ற வலைதள முகவரியிலோ அல்லது பைஜூஸ் ஆப்பை டவுன்லோட் செய்து யங் ஜூனியர்ஸ் என்ற பக்கத்திலோ பதிவு செய்யலாம். News18 பைஜூஸ் யங் சீசன் 2 உங்களுக்காக விரைவில். கோவையில் 12ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் பள்ளி ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தி மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த தம்பதியின் மகள் RS புரத்தில் உள்ள சின்மயா வித்யாலயா பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். 2 மாதங்களுக்கு முன்பு திடீரென வேறு பள்ளியிலும் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் அந்த மாணவி வியாழக்கிழமை மாலையில் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த விவகாரத்தில் சின்மயா பள்ளி இயற்பியல் ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக மாணவி எழுதிய கடிதம் ஒன்றும் சிக்கியது. RS புரம் காவல் நிலையத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்த விவகாரத்தில் ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தி மீது போக்சோ மற்றும் தற்கொலைக்கு தூண்டுதல் ஆகிய 2 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. புகாருக்கு ஆளான ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், உடந்தையாக செயல்பட்ட பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மாதர் சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர். ஆசிரியரை போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு.